கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்கள் அத்தியாயம் 11 பக்கம் 73 தலைப்பு அப்போஸ்தலரான யூதாஸ்காரியோத். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாய் சொன்னார். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரையொருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ்காரியோத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். யோவான் 13:21-27 வசனங்கள். இயேசுவின் மற்ற 11 அப்போஸ்தலர்கள் கலிலேயர்களாய் இருந்த போதிலும் யூதாஸ்காரியோத்து என்பவர் யூதேயாவில் உள்ள தெற்கு பாலஸ்தீனத்திலிருந்து வந்தவராவார். யூதாஸ் என்ற நாமத்தின் அர்த்தம் துதி என்பதாகும். இதனால் அவரின் தாயாரும் தந்தை சீமோன் ஸ்காரியோத்தும் விசுவாசமுள்ள யூதர்களாய் இருந்திருப்பார்கள் என கருதப்படுகிறது. யூதாஸ் யோவான் ஸ்நானனின் பிரசங்கத்தினால் தன் எஜமானிடத்தில் இழுக்கப்பட்டிருக்க கூடும். வரவிருக்கும் ராஜ்யம் மற்றும் மேசியாவினிடத்து செல்லும் வழியை யோவான் காண்பித்ததினால் யூதாஸின் இருதயம் இயேசுவின் போதனைகளை பெற்றுக்கொள்ள தயாரானது. மற்ற அப்போஸ்தலர்களுடன் யூதாசும் இயேசுவின் அடிச்சுவடுகளில் நடக்கவும் அவரின் பாடுகளில் பங்கெடுக்கவும் சுயத்தை வெறுத்தலுக்கும் அழைக்கப்பட்டிருந்தார். தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையின் மூலமாக மற்றவர்களுடன் சேர்ந்து யூதாசும் ராஜ்யத்தை பிரசங்கித்து வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்கி பிசாசுகளை துரத்தினார். 3.5 வருடங்கள் தனது இரட்சகரோடு தொடர்ந்து நீடித்திருக்கும் சிலாக்கியம் யூதாஸ் பெற்றிருந்தார். இயேசுவினுடைய ஜீவியத்தின் பரிசுத்தத்தையும் அவருடைய பரம பிதாவின் மீதான அவரது விசுவாசத்திற்கும் கீழ்ப்படுதலுக்கும் யூதாஸ் சாட்சியாக இருந்தார். மத்தேயு 10:5-8 வசனங்கள். மற்ற அப்போஸ்தலர்களும் இயேசுவும் யூதாசின் இடத்திலுள்ள மிகவும் நல்ல அலுவல் திறமையை அடையாளம் கண்டு தங்களுடைய கருவூலத்திற்கு பொறுப்பாளராக வைத்தனர். இயேசுவுக்கும் அவருடைய அப்போஸ்தலர்களுக்கும் இம்மைக்குரிய அலுவல்களில் வேலை செய்ய நேரம் போதவில்லை. ராஜ்யத்தை பிரசங்கிக்க தங்களது முழு நேரத்தையும் அவர்கள் ஒதுக்க வேண்டியதாய் இருந்தது. அதனால் அவர்களது நிதியுதவிகளுக்கு இயேசுவின் பின்னடியார்களில் சில பேர் மனமு வந்து பணங்களை நன்கொடையாக கொடுத்தனர். லூக்கா 8:1-3 வசனங்கள். முன் சென்று ராஜ்யத்தை பற்றி பிரசங்கிக்கும் தனது கடமைகளிலும் கருவூல பொறுப்புகளிலும் யூதாஸ் மிகவும் நம்பிக்கைக்குரியவராக முதலில் இருந்திருக்க கூடும். இதே ஸ்லாக்கியமும் பரிசுத்த ஆவியின் சிறப்பான வழிநடத்துதலும் அனைத்து அப்போஸ்தலர்களுக்கும் கிடைக்க பெற்றிருந்தது. இயேசுவுக்கான அவர்கள் அனைவரது உண்மைத்தன்மையும் பரீட்சை பார்க்கப்பட்டது. யூதாஸை தவிர மற்ற அனைவரும் தங்களது சோதனைகளுக்கு அடிபணிந்தே இருந்தனர். ராஜ்யத்தை ஸ்தாபிக்க தனது ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதில் யூதாசுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருந்தன. சீக்கிரத்தில் இயேசு தமது அரசியல் தலைமைத்துவத்தை ரோம அரசாங்கத்திற்கு எதிராக உபயோகப்படுத்துவார் என்றும் இஸ்ரேல் கிறிஸ்துவின் தலைமையின் கீழ் செயலாற்றும் எனவும் அவர் எண்ணிக்கொண்டிருந்தார். பிறகு, நான் இந்த கீழான அற்பமான இயேசுவின் பின்னடியார்கள் கூட்டத்தில் வெறும் பொக்கிஷக்காரனாக மாத்திரமல்லாமல் அதற்கு மேலாக இருக்கப் போகிறேன். மாபெரும் சக்தி வாய்ந்த ராஜ்யத்தின் பொக்கிஷக்காரனாக இருக்கப் போகிறேன் என்று அவர் எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் காலப்போக்கில்
தான் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுவதை பற்றி இயேசு தொடர்ந்து வலியுறுத்துவதினால் தனது லட்சியங்கள் யாவும் உடைபடுவதை யூதாஸ் கண்டார். இயேசு பிதாவினுடைய சித்தத்தை சரியாக செய்கிறதில்லை எனவும் அதனால் ராஜ்ய அதிகாரத்தின் இந்த நம்பிக்கைகள் விரைவில் தோல்வியுறும் எனவும் யூதாஸ் ஐயங்கொள்ள தொடங்கினார். இயேசுவுக்கான யூதாசினுடைய அன்பு மற்றும் அர்ப்பணிப்பு இன்னும் அதிகமாய் சோதிக்கப்பட்டது. ஆனால் விரைவிலேயே பெருமை மற்றும் சுயத்தின் விதை வேர்கொள்ள ஆரம்பித்தது. இவ்வேரானது காலப்போக்கில் இயேசுவினுடைய பணியிலுள்ள அன்பு மற்றும் தாழ்மையான அணுகுமுறையில் யூதாஸ் பொறுமை இழந்ததினால் அவரது முழு குணத்தையும் மேற்கொண்டது. பிரபஞ்சத்தின் அனைத்து வல்லமையையும் தம் விரல் நுனையில் இயேசுவை பெற்றிருக்க அனைவரும் தமது வல்லமை மற்றும் அதிகாரத்தை காணும் வண்ணமாக ஏன் இயேசு திரளான ஜனங்களுக்கு முன்பாக அவ்வல்லமையை உபயோகிக்கவில்லை என அவர் எண்ணினார். ஆனால் இயேசுவின் ஒவ்வொரு அற்புதங்களும் தொடர்ந்து அமைதியான மற்றும் தாழ்மையான முறையிலேயே நடைபெற்றன. எவ்வாறு மனுஷகுமாரன் மரிக்க வேண்டும் என்பதையும் தமது ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல என்பதை பற்றி இயேசு விளக்கும் போது யூதாஸ் கவனிக்கவில்லை. இராணுவ தளபதிக்குரிய வேலையை செய்ய ஒரு நாள் நான் திரும்ப வருவேன், ஆனால் இப்போதில்லை என அவர் விவரித்தார். மற்ற அப்போஸ்தலர்களும் இதனை புரிந்து கொள்ள இயலவில்லை. ஆனாலும் தங்களது சித்தத்தை இயேசுவினிடத்தில் சமர்ப்பித்து இயேசு பிதாவினுடைய சித்தத்தையே செய்கிறார் என விசுவாசித்தனர். ரீப்ரிண்ட் நம்பர் 44-87. இதில் இன்றைய இளங் கிறிஸ்தவர்களுக்குரிய ஒரு முக்கிய பாடம் இருக்கிறது. நமது வழியில் சிலவற்றை செய்ய அனுமதிக்க மறுக்கும் பெற்றோர்கள் மீது நாம் என்றாவது மிகவும் வருத்தம் கொண்டிருக்கின்றோமா? இந்த சூழ்நிலையை நாம் இருவகையில் கையாளலாம். தொடர்ந்து கோபத்தோடு இருந்து அவர்களிடம் வாக்குவாதம் செய்து பிறகு அவர்களது விருப்பத்திற்கு பதிலாக நமது வழியில் காரியத்தை நடப்பிப்பது ஒரு வழியாகும். நமது பெற்றோர்கள் உடனான கருத்து வேறுபாட்டினை அணுகுவதிலுள்ள மற்றொரு வழி யாதெனில், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நம்மை விடவும் அவர்கள் ஞானம் உள்ளவர்கள் என பொறுமையோடு நம்ப வேண்டுவதே ஆகும். முதலாம் வழி கலகம் என்றழைக்கப்படும். இரண்டாம் வழி கீழ்ப்படிதல் என்றழைக்கப்படும். இவற்றுள் கர்த்தர் எதில் பிரியமாயிருப்பார் என தாங்கள் எண்ணுகிறீர்கள்? உண்மையில் யூதாஸ் கலகக்காரராகவும் இயேசு தன்னை விடவும் ஞானமுள்ளவர் என்பதை அறிந்தும் தொடர்ந்து தன்னுடைய வழியையே தேடின போது தவறான உதாரணமாகவும் இருந்துள்ளார். காலம் செல்ல செல்ல இன்னும் அதிகமாக யூதாஸும் தன் சுய சித்தத்தில் ஆழமாக வேரூன்ற ஆரம்பித்தார். எனது திட்டங்கள் நிச்சயமாய் விரைவில் ராஜ்யத்தை வர செய்யும். அநேகமாக பிதாவுக்கு இதை செய்வதில் என்னுடைய உதவி தேவை போலும். அவர் என்னிடத்தில் முக்கியமாக பேசுகிறார் போலும். மேலும் இயேசுவுக்கே உரியதான அங்கீகாரத்தை அவர் பெற்றிட இந்த அற்புதமான திட்டத்தை செய்ய என்னை உபயோகிக்கிறார் போலும் என எண்ணியிருப்பார். வருடங்கள் கடந்து போகும்போது சிறு எண்ணிக்கையினர் மாத்திரமே இயேசுவை விசுவாசிக்க வருகிறதை காண்பது யூதாஸை எவ்வாறு எரிச்சலடைய செய்திருக்கும்! அவர் மெதுவாக தன்னுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவடைய செய்யும் திட்டம் ஒன்றை வகுக்க ஆரம்பித்தார். அல்லது அவர் அவ்வாறு எண்ண துவங்கினார். சந்தேகத்திற்கிடமின்றி யூதாஸ் தனது திட்டங்களை நிறைவேற்றும் வழியாக கருவூலத்தை கருதினார். தன்னுடைய பணப்பையை போல அவர் அதை பதுக்கினார். அவர் பணம் பற்றின எண்ணங்களினால் ஆட்டுவிக்கப்பட்டார். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு 6 நாட்களுக்கு முன்பதாக யூதாஸ் பணத்தை குறித்து மிகவும் கரிசனம் அடைந்து மரியாளை தனது சிரசின் மீது அவளது விலையேறப்பெற்ற தைலத்தை ஊற்றிட அனுமதித்ததற்காய் ஆண்டவரை கடிந்து கொண்டார். இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்தை வருஷத்தின் கூலிக்காய் விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று அவர் வியப்படைந்தார். மரியாளின் இந்த இனிமையான பலியை பற்றி யூதாஸ் விமர்சித்தது எவ்வளவு தவறாகும்! இன்னும் அதிகமாக தமது எஜமானை
அவரின் அனைத்து பின்னடியார்கள் முன்பும் அவர் விமர்சித்தது எவ்வளவு தவறானதாகும். விமர்சனத்தில் சேர மற்றவர்களில் சிலர் கூட அவருக்கு கிடைத்தனர். அப்பொழுது இயேசு அவரை கடிந்து கொண்டார். இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். உண்மையில் தனது பணப்பை மீதான பேராசையின் விளைவே தரித்திரர் மீதான யூதாசின் பாசாங்கான வைராக்கியம். மத்தேயு 26:7-12, யோவான் 12:3-8. பண ஆசை யூதாசை கண்ணிக்குள்ளாக்கியது. ஆண்டவரின் மீதான தனது அன்பை கேள்விக்குறியாக்கியது. 1 தீமோத்தேயு 6:10. ரீப்ரின் நம்பர் 55:52. தனது ஆண்டவர் இயேசுவுக்காய் ஊழியம் செய்ய இனி ஒருபோதும் ஜீவிக்காமல் மாறாக தனக்கும் தன் திட்டங்களுக்கும் ஊழியம் செய்யவே ஜீவியத்தை யூதாசினுடைய வாழ்க்கையின் இறுதி நிகழ்வு நிரூபித்தது. அவர் இனி ஒருபோதும் கர்த்தர் இயேசுவினால் தூண்டப்படாமல் மாறாக இப்போது தீமையின் பிரபுவான சாத்தானால் தூண்டப்பட்டவராகிறார். யோவான் 13:2. மரியாளின் நிகழ்வுக்கு பிறகு இயேசுவை தங்களிடமிருந்து ஒழித்து கட்ட ஏற்கனவே திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த பிரதான ஆசாரியர்களிடத்தில் சென்ற யூதாஸ், இயேசுவை உங்கள் கையில் ஒப்படைத்தால் எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்று கேட்டான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசுகளை கொடுக்க ஒப்பந்தம் செய்கின்றனர். இது சகரியா 11:12-13 தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டுள்ளது. இத்தருணத்திலிருந்து யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுக்க வகை தேடத் தொடங்கினான். மத்தேயு 26:14-16. ஆகையால் பஸ்காவின் இரவு வந்தபோது இயேசு தமது அப்போஸ்தலர்களிடத்தில், ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான், நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொன்னார். யாரேனும் ஒருவர் மற்றவரோடு போஜனத்தை பகிரும்போது அது நம்பிக்கை மற்றும் நட்பின் உறுதிப்படுத்துதல் என்று பொருள்படும். யூதாஸ் இயேசுவோடு போஜனத்தை பகிர்ந்தும் பிறகு காட்டிக் கொடுக்கவும் செய்தது மிகவும் மோசமான தவறாக கருதப்படுகிறது. பல அதிகமான குறிப்புகள் யூதாஸின் குணலட்சணத்தில் வெளிப்பட்ட போதிலும் மற்ற அப்போஸ்தலர்களால் யூதாஸின் நம்பிக்கை துரோகத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. யோவான் 13:26-29. இதன் பின்னரே யூதாசை இயேசு அவ்விடம் விட்டு சென்று அவனுடைய தீய நோக்கங்களை செய்யும்படிக்கு ஒப்புவித்தார். யூதாஸ் புறப்பட்டு நேரே பிரதான ஆசாரியனிடத்திற்கு சென்றார். யூதாஸ் போர்ச்சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் தன்னுடைய எஜமானிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தபோது இயேசு கெத்செமனே தோட்டத்தில் இருந்தார். யூதாஸ் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். பிறகும் கூட யூதாஸ் இயேசுவை தனது ரபியாக கருதி இந்த முழு நிகழ்வின் வாயிலாக இயேசு கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்வார் என யூதாஸ் சிந்தித்திருக்க கூடும். ஆனால் அக்கூட்டம் இயேசுவின் மேல் கைப்போட்டு அவரை பிடித்து சிலுவையில் அறையும்படி கொண்டு சென்றார்கள். தான் தவறு செய்ததையும் தன்னுடைய திட்டங்கள் தோல்வியடைந்ததையும் கண்டு அடுத்த நாள் காலை பிரதான ஆசாரியரிடத்திற்கு திரும்பச் சென்று, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், அதற்கென்ன, எதற்கு எங்களிடத்தில் வந்தாய், அதற்கு பொறுப்பு நீதான் என்றார்கள். அப்பொழுது அவன், அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். யூதாஸ் தான் செய்த குற்றத்திற்காய் மனம் வருந்தினாரா? அது தேவனுக்கு மாத்திரமே தெரியும். நம்மால் முடிந்தது யாதெனில் யூதாஸின் கிரியைகளை நிதானித்து அவரின் அனுபவங்களிலிருந்து வரும் பாடங்களை நமது குணத்தோடு பொருத்தி பார்ப்பதே ஆகும். ஓ ஆண்டவரே, மன்னியும், நான் வருந்துகிறேன், நான் தவறு செய்துவிட்டேன் என்று எங்குமே அவர் தன் எஜமானிடத்தில் கதறவில்லை, அழவில்லை. மாறாக குற்றத்தில் தனது கூட்டாளிகளான பாவ மன்னிப்பை வழங்க இயலாத பிரதான ஆசாரியர்களிடமே சென்றார். தன்னுடைய சகோதரர்களை எதிர்நோக்கவும்
அவர்களிடம் மன்னிப்பு மற்றும் தன்னுடைய பாவங்களிலிருந்து மீள்வதற்கான அவர்களின் உதவியை நாடவும் அவரது கௌரவம் அல்லது பெருமை தடுத்தது. கர்த்தரை மூன்று முறை அப்போஸ்தலர் பேதுரு மறுதலித்து பாவம் செய்த போது அவர் தாழ்மையாய் தன் சகோதரர்களிடத்தில் திரும்பி தன் தவறை திருத்திக் கொள்ள பிரயாசம் எடுத்தார். இறுதி வரை யூதாஸ் பெருமையோடு கௌரவத்தோடு செயல்பட்டார். மத்தேயு 27:3-10 இருக்கும் ஒரே வழி தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வதாகும். திரும்பி செல்வது என்பது அனைவரிடத்தும் தான் செய்தது தவறு என்று ஒப்புக்கொள்வது போல் ஆகிவிடும் என அவரது சிந்தையில் அவர் எண்ணினார். அவருக்கு வழங்கப்பட்ட பரிசுத்த ஆவியின் சிறப்பான உதவியினையும் அவர் மறித்ததால் கர்த்தரின் கிரயம் எவ்வளவு வீணடிக்கப்பட்டதாய் இருக்கும் என்பதையும் அவர் சிந்திக்கவே இல்லை. மத்தேயு 13:11-12 தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்கிற தன்னுடைய உடன்படிக்கையை அவர் சுயநலமான முடிவுக்கு கொண்டு வந்தார். அதற்கு பதிலாக அவர் தற்கொலை செய்து கொண்டார். ரீப்ரிண்ட் நம்பர் 54:52 மற்றும் 54:53. தேவனுடைய அன்பின் பிரமாணத்தின் மிக முக்கிய அம்சத்தை யூதாசின் வாழ்க்கையில் நாம் காண்கிறோம். தன் தேவனுக்கு கீழ்ப்படிவதும் கீழ்ப்படியாமல் போவதும் ஒவ்வொரு மனிதனின் சுதந்திரம் ஆகும். அது சுயாதீனம் என்று அழைக்கப்படும். தீய பாதையில் செல்ல ஒருவர் நேர்ந்தால் தேவன் அதில் தலையிடுவதில்லை. மாறாக ஒவ்வொரு அனுபவத்தோடு அவனது உண்மை குணத்தை வெளிப்படுத்த அனுமதிக்கிறார். ஒருவேளை தேவன் இடைப்பட்டாரானால் அந்நபர் நிர்பந்தத்தினால் கீழ்ப்படிந்தவராய் இருப்பாரே அல்லாமல் தேவனையும் அவரது சித்தத்தையும் விரும்பினதினால் கீழ்ப்படிந்தவராய் இருக்க மாட்டார். ஆகவே தேவன் நாம் அனைவரும் சோதிக்கப்பட அனுமதிக்கிறார். ஆனால் சோதனை முழுவதிலும் எச்சரிப்புகள் வழங்கி நமது பாடுகள் மற்றும் சோதனைகளில் தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் வழங்குகின்றார். 1 கொரிந்தியர் 10:13 யூதாசை பொறுத்தவரையில் அவர் மனம் திரும்புவதற்காக பல வாய்ப்புகளை இயேசு யூதாசுக்கு அளித்திருந்தார். ஒரு முத்தத்தினால் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசின் மிக கடைசி செயல் வரைக்கும் அவர் மீது இயேசு கனிவான மற்றும் பெருந்தன்மையான ஆவியை உடையவராகவே இருந்தார். மத்தேயு 26:49-50 அத்தருணத்தில் தன் எஜமானிடமிருந்து மன்னிப்பினை நாட அவருக்கு இன்னும் வாய்ப்பிருந்தது. நம்மை எதிர்க்கிறவர்களை கையாளும் போது இயேசுவின் இந்த கனிவான பாங்கின் பாடத்தை நமது இருதயத்திற்கு கொண்டு வர வேண்டும். நமது சகோதரர்களுடைய இருதயங்களின் நீதிபதிகள் நாம் அல்ல என்பதை நம் சிந்தையில் வைக்க வேண்டும். பேதுருவும் யூதாசும் ஆண்டவரை எதிர்த்தார்கள். ஆனால் இயேசு அவர்கள் இருவரிடத்திலும் அன்போடும் பொறுமையோடும் இருந்தார். அவர்கள் இருவரும் திரும்பவும் தேவனோடு ஒப்புரவாக உதவிட அவர்களோடு அவர் உடன் வேலை செய்தார். பேதுரு விசுவாசத்திலிருந்து வெகு தூரம் விலகி செல்லும்படி தேவன் அனுமதித்தார். பேதுருவுக்கு அவருடைய பலவீனமான மாம்சத்தை பற்றின பாடத்தினை காண்பிக்கவே அப்படி செய்தார். நமது உடன் கிறிஸ்தவர்களில் சிலரும் கூட கர்த்தரிடத்திலிருந்து விலகி செல்ல நேரிடும். ஆனால் முடிவு வரை நம்பிக்கை இன்னும் உள்ளது. நமது சகோதரர்களுக்கு நம்மால் இயன்ற மட்டும் உதவுவோமாக. தீர்ப்பையும் அவர்களது வாழ்க்கையின் பாடங்களையும் கர்த்தரிடமே விட்டுவிடுவோமாக. மத்தேயு 7:1-5 சத்தியத்தினால் பரிசுத்தமடையவும் கர்த்தரின் வேலைகளில் உதவிட யூதாஸ் காரியோத்துக்கு ஒவ்வொரு வாய்ப்பும் இருந்தது. ஆனால் அதற்கு பதிலாக அவர் சாத்தானின் ஊழியக்காரராக ஆனார். தமது பரமபிதாவின் மூலமாய் தமக்கு கொடுக்கப்பட்ட 12 அப்போஸ்தலர்களில் கேட்டின் மகன் யூதாஸ் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப்போகவில்லை என இயேசு கூறுகிறார். எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் எனவும் இயேசு கூறுகின்றார்.
மத்தேயு 26:24 மற்றும் யோவான் 6:70 ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவராக அழைக்கப்பட தகுதியுள்ள இயேசுவின் ஓர் உண்மையுள்ள பின்னடையாராகும் வாக்கியத்தை யூதாஸ் விட்டுவிட்டார். யூதாஸ் காரியோத்தின் வாழ்க்கையிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொண்டாலும் அவரை நாம் சபையின் ஸ்திரமான அஸ்திபாரமாக கூற முடியாது. மாறாக மேசியாவின் அங்கமாய் அவர் வகித்திருக்க கூடும் மகிமையான இடத்தில் வேறொருவர் வந்துவிட்டார் என்பதை மாத்திரமே நாம் கூற முடியும்.